தற்போது வந்த முக்கிய செய்தி. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் ஒன்றை அனுப்பியுள்ளது. இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இதில் இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக டிடிவி தினகரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சுகேஷ் சந்திரசேகரை கைது செய்து காவலில் வைத்து அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் டிடிவி தினகரன் தமக்கு முன்பணமாக 2 கோடி ரூபாய் கொடுத்ததாக சுகேஷ் சந்திரசேகர் அமலாக்கத்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் ஒன்றை அனுப்பியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை இந்த செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இத்தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். 2017 அந்த காலகட்டத்துல அதிமுக 2 அணியாக செயல்பட்டது. இதுல இந்த அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையத்தால் முடக்கம் செய்யப்பட்ட சூழல்ல இந்த இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக டிடிவி தினகரன் இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்தது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில டெல்லி போலீசார் அப்பொழுது வழக்கு பதிவு செய்து இந்த சுகேஷ் சந்திரசேகர் என்ற ஒரு பிரபல தரகரை பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபரை கைது செய்தார்கள். அதன் அடிப்படையில டிடிவி தினகரனையும் இந்த வழக்குல வந்து கைது செய்தார்கள். இந்த வழக்கை பிறகு அமலாக்கத்துறைக்கு வந்து மாற்றியிருந்தார்கள். அமலாக்கத்துறை தொடர்பாக விசாரணை நடத்தியது. கடந்த ஆண்டு இந்த சுகேஷ் சந்திரசேகர் என்பவருடைய சென்னை ECR-ல் இருக்கக்கூடிய அந்த பங்களாவில சோதனை நடத்தி 20-க்கும் மேற்பட்ட இந்த சொகுசு கார்களை எல்லாம் பறிமுதல் செய்தார்கள். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி சுகேஷ் சந்திரசேகரை 2 தினங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்காக வரும் 11ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்தும் சுகேஷ் சந்திரசேகரை விசாரித்து வருகிறது. இதுல சுகேஷ் சந்திரசேகர் பல்வேறு தகவல்கள் அவர் தெரிவித்ததாக வாக்குமூலத்தில் கொடுத்ததாக அமலாக்கத்துறை தரப்புல கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த 2017 இந்த இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு முன்பாகவே எனக்கு 2 கோடி ரூபாய் தனக்கு டிடிவி தினகரன் முன்பணமாக கொடுத்தார் என அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு பிறகு இதுல ஏற்கனவே அமலாக்கத்துறை கைது செய்வதற்கு முன்பாகவே சுகேஷ் சந்திரசேகரிடம் வந்து விசாரணை நடத்தியதாகவும், பீகார் சிறையில மற்றொரு வழக்கில் இருந்த சுகேஷ் சந்திரசேகரிடம் விசாரணை நடத்திய போது அவர் 10 கோடி ரூபாய் பிறகு கொடுத்தார் என்றும் அவர் வந்து வாக்குமூலத்தில் தெரிவித்ததாகவும் அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை விசாரணை நடத்துவதற்காக அவருக்கு அமலாக்கத்துறை டெல்லி அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரவணன், தற்போது இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் வழக்கு தொடர்பாக டிடிவி தினகரனுக்கு சம்மன் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. தொடர்பான விவரங்களை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுங்க சரவணன். 2017 அதிமுக 2 அணியாக இவர்கள் பிரிந்து செயல்பட்ட பொழுது தேர்தல் ஆணையத்தால் இந்த இரட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்பட்டது. இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்ததாக டிடிவி தினகரன் மீதும், அதே போல அதுக்கு இடைத்தரகராக செயல்பட்டதாக சுகேஷ் சந்திரசேகர் என்ற பிரபல இடைத்தரகர் மீதும் வழக்கு பதிவு செய்த டெல்லி காவல்துறை அப்பொழுது இந்த வழக்குல கைது செய்தார்கள். 2 பேருமே கைது செய்தார்கள். இந்த டிடிவி தினகரனும் வந்து கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக பிறகு அமலாக்கத்துறைக்கு இந்த வழக்கு வந்து கைமாறியது. குறிப்பாக சுகேஷ் சந்திரசேகர் குறித்த பல்வேறு மோசடிகள் குறித்து சிபிஐ உட்பட பல்வேறு இந்த புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் விசாரணை நடத்திய போது இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம், இவர் சட்டவிரோதமான பல்வேறு மோசடி சம்பவங்கள் மூலமாக கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைத்திருப்பதாக கூட கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில சிபிஐடமிருந்து சில ஆவணங்களை பெற்று அமலாக்கத்துறை சுகேஷ் சந்திரசேகர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. அதன் அடிப்படையில கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து சோதனை நடத்தியது. இந்த சோதனையில குறிப்பாக பல்வேறு ஆவணங்களும் அது தொடர்பான இவர் வந்து சட்டவிரோதமாக பல்வேறு சொத்துக்களை வந்து சேர்த்து வைத்திருப்பதாகவும் இந்த ஆதாரங்கள் கிடைத்தது. அது தொடர்ந்து அதை விசாரணை நடத்தி இந்த டெல்லி காவல்துறையில் இருந்த இந்த இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற இந்த வழக்கு தொடர்பாகவும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி அதில் சில ஆதாரங்கள் கிடைத்ததன் அடிப்படையில் தற்பொழுது அமலாக்கத்துறை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சுகேஷ் சந்திரசேகரை கைது செய்திருக்கிறாங்க. தற்போது சுகேஷ் சந்திரசேகர் காவலில் உள்ள நிலையில், அமலாக்கத்துறையினுடைய காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வரும் நிலையில் சுகேஷ் சந்திரசேகர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சில விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக டிடிவி தினகரனுக்கு
சம்மன் அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சுகேஷ் சந்திரசேகர் என்பவர் 2 கோடி ரூபாய் முன்பணமாக 2017 வந்து டிடிவி தினகரன் வந்து பெற்றிருப்பதாக அவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.